இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இணைய கேலி வதைக்குள்ளான ஏஷாவின் மரணம் தொடர்பில் 35 வயது பெண் கைது. இணைய கேலி வதைக்கு உள்ளாகி மன உளைச்சலால் தனது உயிரை மாய்த்து கொண்ட இஷா என்ற 28 வயதுடைய ராஜேஸ்வரி மரணம் தொடர்பான பெண் ஒருவரை நேற்று போலீசார் கைது செய்தனர். ரமாங் புக்கிட் புருத்தோங் கோல்ஃப் ரிசோர்ட்டை சேர்ந்த 35 வயதுடைய அந்த பெண் நேற்று அதிகாலை 1:45 அளவில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இஷா மிரட்டப்பட்டதாக சனிக்கிழமை அன்று 39 வயதுடைய ஆடவர் புகார் செய்திருந்ததாக செந்தூர் போலீஸ் தலைவர் அகமது சுகர்னோ முகமது சஹாரி தெரிவித்தார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஜூலை 10 தேதி வரை சந்தேக பயிர்வழிகான அந்த பெண் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சுகர்னோ கூறியுள்ளார். இஷாவின் புகைப்படத்தை பின்னணியாக கொண்டு அவதூறுகள் அடங்கிய வீடியோவை கைது செய்யப்பட்ட பெண் பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. மற்றொரு சந்தேக நபரையும் போலீசார் தேடி வருவதாக சுகர்னோ தெரிவித்தார். 7 ஆண்டுகள் வரை சிறை அபராதம் அல்லது 2 விதிக்கப்படும். குற்றவியல் மிரட்டலுக்காக குற்றவியல் சட்டத்தின் 506 பிரிவின் கீழ் இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 1998 தகவல் தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டத்தின் 233 பிரிவின் கீழ் 1 ஆண்டு வரை சிறை தண்டனை, 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது அவை 2 விதிக்கப்படும். தேசிய முன்னணி ஒத்துழைப்புக்கான வியூகம் உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும். பகத்தான் ஹரப்பான் கூட்டணியுடன் ஒத்துழைப்புக்கான வியூகம் குறித்து தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தேசிய முன்னணி மற்றும் ஆம்னோவின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமீதி தெரிவித்திருக்கிறார். ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள கட்சிகளிடையே மோதல் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதற்கு கலந்துரையாடல் அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். பொது தேர்தலின் போது எங்களது வேட்பாளர்கள் தேசிய முன்னணி சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டிருப்பதால் முன்கூட்டியே அதற்கான செயல் திட்டத்தை ஈடுபடுவதை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. ஒரே தொகுதியில் போட்டியிடுவது போன்ற நெருக்கடிகளை தவிர்ப்பது மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது போன்ற விவகாரங்களிலும் தேவையற்ற குழப்பங்களை தீர்க்க வேண்டி இருப்பதாக அகமது சாஹித் தெரிவித்தார். மாய்காவும் மாசிசாவும் இத்தகைய கலந்துரையாடலுக்கு தயாராய் உள்ளனவா என்று கேட்டபோது அவ்விரு கட்சிகளும் ஒற்றுமை அரசாங்க கட்சிகளுடனான உறுப்பு கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக சாஹித் மறுமொழி தெரிவித்தார். இணைய வர்த்தக முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்தவர் 1,60,000 ரிங்கிட்டிற்கும் மேல் ஏமாந்தார். இணைய வர்த்தக முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்தால் 20 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியை நம்பி முதலீடு செய்த தொழில்நுட்பாளர் ஒருவர் 1,60,000 ரிங்கிட்டிற்கு மேல் ஏமாந்தார். 20 விழுக்காடு லாபம் கிடைக்கும் என முகநூலில் அறிமுகமான ஒருவரின் பேச்சை நம்பி அந்த தொழில்நுட்பாளர் முதலீடு செய்த அனைத்து பணத்தையும் பறிகொடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட 36 வயது ஆடவர் அது குறித்து புகார் செய்திருப்பதாக ஸ்ரீ அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஷாய்மி இஷாக் தெரிவித்தார். கூடுதல் வருமானம் கிடைக்கும் என நம்பிய அந்த தொழில்நுட்பாளர் வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 21 முறை 1,67,147.55 ரிங்கிட்டை பட்டுவாடா செய்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 29 தேதி முதல் June 23 வரை அந்த தொகையை அவர் பட்டுவாடா செய்துள்ளார். எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு ஏற்ப லாப தொகையை மீட்க முடியாததை தொடர்ந்து தாம் ஏமாந்து விட்டதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்துள்ளார். ஏமாற்றியது தொடர்பில் தண்டனை சட்டத்தில் 420 விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முகமது ஷுஹைமி கூறினார். ஏஷாவின் இணைய பகடிவதை சம்பவம் டிஜிட்டல் உள்ளடக்கங்களை கடுமையான கண்காணிப்புக்கு உட்படுத்த தொடர்பு அமைச்சு பரிந்துரை. ஆன்லைன் துன்புறுத்தல் அல்லது பகடிவதை சம்பவங்கள் தனிநபர்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு எதிராக ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை சமூக ஊடக பிரபலமும் தன்னார்வலருமான ஈஷா என்று அழைக்கப்படும் ராஜேஸ்வரி அப்பாஹுவின் மரணம் நிரூபித்துள்ளது. அத்தகைய துயரம் மீண்டும் நிகழாமல் இருக்க உடனடி மற்றும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என செகாமத் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் வலியுறுத்தினார். குறிப்பாக இஷா மரணத்துடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுவதை தொடர்பு அமைச்சு, இலக்கவியல் அமைச்சு உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவ தரப்பினர் உறுதி செய்ய வேண்டும் என
யுனேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இணைய பகடைப்பதை காரணமாக கடந்த வாரம் தற்கொலை செய்து கொண்ட இஷாவின் குடும்பத்தினருக்கு யுனேஸ்வரன் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். கார் ஓட்டுநரை திட்டிய போலீஸ் முத்திரை கொண்ட டி ஷர்ட்டை அணிந்திருந்த ஆடவர் போலீஸ் அதிகாரி அல்ல. மற்றொரு கார் ஓட்டுநரை திட்டிய போலீஸ் முத்திரை கொண்ட டி ஷர்ட்டையை அணிந்திருந்த ஆடவர் போலீஸ் அதிகாரி அல்ல என பெட்டலிஞ்சையா போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். பிலிப் ஓங் என்ற முகநூல் கணக்கை சேர்ந்த ஒருவர் சமூக வலைதளத்தில் மை கிட்ஸ் வில் நெவர் ரெஸ்பெக்ட் த போலீஸ் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருந்த பதிவை ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி அளவில் போலீசார் கண்டனர். 13 வினாடிகளை கொண்ட அந்த காணொலியுடன் 2 புகைப்படங்களும் பதிவிடப்பட்டிருந்த காணொலி வைரலாகியது. புதன்கிழமை காலை மணி 8:30 அளவில் பெட்டலிஞ்சயா ஜாலான் பிஜேயு 8/8 டாமன் சாரா பெட்டானாவில் எம்பையர் கட்டிடத்தில் வேலை செய்யும் தனது மனைவியை ஓல்ஸ்வேகன் போலோ ஹேட்ச்பேக் காரில் இருந்து நிறுத்திய ஆடவரை போலீஸ் முத்திரை கொண்ட டி ஷர்ட்டை அணிந்திருந்த மற்றொரு கார் ஓட்டுநர் திட்டியுள்ளார். நிறுத்தக்கூடாத இடத்தில் காரை நிறுத்தி தனது மனைவியை இறக்கிவிட்டதால் அவரை அந்த கார் ஓட்டுநர் திட்டியுள்ளார். ஷாலாமில் நடைபெற்ற போலீஸ் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட போலீஸ் முத்திரை கொண்ட டி ஷர்ட்டையை அந்த ஆடவர் அணிந்திருந்ததோடு அவர் போலீஸ் அதிகாரி அல்ல என்றும் ஷாருல் நிஷாம் தெரிவித்தார். மலேசிய இந்திய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்களின் சிறப்பு பூஜை. மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வீரர்களின் மகத்தான துணிவு மிக்க வீரத்தினையும் தன்னலமற்ற சேவைகளையும் நல்லாசிகளுடன் தொடர வேண்டும் எனும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மலேசிய இந்திய தீயணைப்பு குழுவினர் ஒன்றிணைந்து சிறப்பு வழிகாட்டினை நடத்தி வருகின்றனர். அவ்வகையில் கடந்த ஜூலை 6ஆம் தேதி கிளான் பள்ளத்தாக்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதிகாரிகளின் தலைமையில் இவ்வாண்டிற்கான வழிபாட்டில் தீயணைப்பு வீரர்களுடன் சுமார் 150 பேர் கலந்து கொண்டனர். மலேசியாவில் பணிபுரியும் அனைத்து இந்திய தீயணைப்பு வீரர்களையும் ஒன்றிணைக்கும் இவ்வழிபாட்டில் இவ்வாண்டு 25 வருடமாக அசாதாரண பங்களிப்பை வழங்கி வருகின்ற வீரர்களுக்கும் பணி ஓய்வு பெற்ற வீரர்களுக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. நம்முடனே கலந்து நம் இடர்களை கடைபவர்களான தீயணைப்புத்துறை வீரர்களின் நலனுக்காக திருமுருகன் ஆலயமும் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை அவ்வாலயத்தின் தலைவரும் கிளான் பள்ளத்தாக்கு தீயணைப்புத்துறையின் துணைத் தலைவர் பிரம்நாத் ஹரிகிருஷ்ணா தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இந்த வழிபாடு அடுத்து தீயணைப்புத்துறையின் இதர பிரிவினரால் கொண்டாடப்படும். ஆட்டிசம் தவிர்க்கும் முறைகளும் ஆரம்ப கட்ட தலையீடும் ஜூலை 14 டாக்டர் விஜய் ஆனந்தின் ஆட்டிசம் விழிப்புணர்வு கருத்தரங்கு. ஆண்டுதோறும் ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இருப்பினும் அதற்கான அடிப்படை விழிப்புணர்வு மக்களிடையே குறைவே எனலாம். ஆட்டிசம் என்பது ஒரு குறைபாடை தவிர நோயல்ல. இது மூளையின் ஆரம்பகால வளர்ச்சியின் போது ஏற்படும் பிரச்சனையுடன் தொடர்புடையது. ஆரம்பத்திலேயே ஆட்டிசத்தை இனம் கண்டு அதற்குரிய மருத்துவத்தை கடைபிடித்தோமானால் நாளை சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய பெரியவர்களாக குழந்தைகளை உருவாக்க முடியும் என்கிறார் லோட்டஸ் ஹெல்த் கேர் கிளினிக்கின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுபீர்ராஜ். அதற்கு முன்கூட்டியே தவிர்க்கும் முறைகளையும் ஆரம்ப கட்ட தலையீட்டு உத்திகளையும் பெற்றோர் அறிந்திருக்க வேண்டும் எனும் நோக்கில் வருகின்ற 14 ஜூலை அன்று ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் குறைபாடு குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்றை டாக்டர் சுபீர்ராஜ் ஏற்பாடு செய்துள்ளார். ஆர்மடா ஹோட்டல் பெட்டலிஞ்சையாவில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறவுள்ள அந்நிகழ்ச்சியில் ஹோமியோபதி சிகிச்சை வழி அந்த ஆட்டிசம் குறைபாட்டை தவிர்க்கும் முறைகளையும் ஆரம்ப கால தலையீட்டு உத்திகளையும் கலந்துரையாட இந்தியாவில் இருந்து அனைத்துலக நிலையில் பிரபலமான ஹோமியோபத் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் ஆர் விஜயானந்த் வரவழைக்கப்படுகிறார். 20 வருட மருத்துவ அனுபவமும் மலேசியாவின் ஆட்டிசம் நித்திய ஆரோக்கியத்திற்கான ஆலோசகராகவும் பணியாற்றி வருகின்ற டாக்டர் விஜய் ஆனந்த் டாக்டர் சுபீராஜுடன் இணைந்து ஆட்டிசம் குறித்து பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்க உள்ளார். சுபாங்கில் தொடர் கொள்ளை, 2 பெண்கள் உட்பட 5 கைது. சிலாங்கூர் சுபாங்கில் தொடர் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் 2 பெண்கள் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆக கடைசியாக கடந்த வாரம் வியாழக்கிழமை ஒரு கொள்ளை சம்பவம் புகார் செய்யப்பட்டதாக சுபாங் ஜெயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வான் அஸ்லான் வான் மமார் தெரிவித்தார். காலை மணி 8:35 வேலைக்கு சென்ற மனிதவள நிர்வாகி ஒருவர் நண்பகல் மணி 12:30 வீடு திரும்பிய போது
முன்புற இருப்பு கதவும் வாயில் கதவும் சேதப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டுள்ளார். அவரது வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட கொள்ளையில் 40,000 ரிங்கிட் பெறுமானம் உள்ள ரொக்கமும் இதர பொருட்களும் களவு போனதாக அவர் புகார் செய்திருப்பதாக அஸ்வான் சொன்னார். அச்சம்பவம் நிகழ்ந்த 2 நாட்களுக்கு பின்னர் கிளான் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் அந்த 5 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பழைய குற்றப்பதிவுகள் இருக்கும் வேளை அவர்கள் குறைந்தது 15 கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது.